தொகையை செலுத்திய பிறகு ப்ரோ நோட்டுகளை திருப்பி அளிக்கவில்லை. தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மீது நடிகர் விஷால் புகார். ராகுல்காந்திக்கு நெருக்கமானவரும் உத்தரப்பிரதேச காங்கிரசின் முக்கிய தலைவருமான ஜிதின் பிரசாதா பாஜகவில் இணைந்தார். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து ஜூன் 11 தேதி நாடு தழுவிய போராட்டம், அகில இந்திய காங்கிரஸ் அறிவிப்பு. கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய விரைவில் அரசாணை, அமைச்சர் ஐ பெரியசாமி தகவல். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரணம் வழங்க 7 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு, தமிழ்நாடு அரசு உத்தரவு. சசிகலாவிற்கு 100% கட்சியில் இடமில்லை, நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டுமே, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். ஊரடங்கில் வழங்கப்பட்டுள்ள தளர்வுகளை தவறாக பயன்படுத்தாதீர்கள், சென்னை நீதிமன்றம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கரும்பூஞ்சை நோய்க்கான மருந்து 35,000 குப்பிகள் கேட்டோம், ஆனால் கிடைத்தது 3,060 குப்பிகள் மட்டுமே, மத்திய அரசை சாடிய அமைச்சர் மா சுப்பிரமணியன். இறந்தவர்கள் கண்ணுக்கு தெரிவது போன்ற அறிகுறி, கனடாவை உழுக்கும் மூளையை தாக்கும் மர்ம நோய். தமிழ்நாட்டில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை அரசு கட்டுப்படுத்த வேண்டும், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com